மதிப்புக்குரிய நோசி தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்றைய இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறைவசனங்கள் 7 13 முடிய. நீங்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே வணங்குங்கள். பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தையினை தியானிக்க இன்றைய இறை வாக்கு பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வார்த்தையும் செயலும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போக வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தனது சீடர்களுக்கு ஆசி வழங்கி ஊர்கள் தோறும் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லாலும், தொழுநோயாளர்களை குணமாக்குங்கள், நோயாளிகளை நலமாக்குங்கள், இறந்தவர்களை உயிர் பெற்ற செய்யுங்கள், கொடையாகவே பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்ற செயல்களினாலும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை போதியுங்கள் என்று கூறுகின்றார். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மத்தேயு அதிகாரம் 5 இயேசு அந்த மலைப்பொழிவினை சொல்வதற்கு முன்பாக இறைவசனம் அதிகாரம் 5 இறைவசனம் 1-2 முடிய நாம் இவ்வாறாக வாசிப்போம். இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். கிட்டத்தட்ட 5, 6, 7 வரை முழுமையாக இயேசு தனது சீடர்களுக்கும் அந்த மலையின் அடியிலே இருந்த மக்களுக்கும் தொடர்ந்து பல கற்பனைகளை கற்பித்து கொண்டே வந்தார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று பல்வேறு படிப்பினைகளை அவர் தனது வாயின் மூலமாக கொடுத்து கொண்டே இருந்தார். இவற்றையெல்லாம் முடித்த பிற்பாடு மத்தேயு நற்செய்தியில் அதிகாரம் 8 இறைவசனம் 1 நாம் வாசிப்போம். இயேசு மலை மீதிலிருந்து இறங்கி வந்து தனது சீடர்களுக்கு தான் எதை கற்பித்தேனோ அதை அவர்கள் முன்பாக செய்து காட்டினார். மலை மேலிருந்து கீழே இறங்கி முதலில் தொழுநோயாளரை குணமாக்கினார். 2வது நூற்றுவர் தலைவனின் மகனை குணப்படுத்தினார். 4வது சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு வாழ்வளிக்கும் விதமாக வார்த்தைகளால் அவர்களை வலுவூட்டினார். இவ்வாறு பல நற்செய்திகளை 8 அந்த அதிகாரத்திலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் பார்க்கலாம். ஆக இயேசு போதித்ததை அந்த மலை மேலிருந்து இறங்கி வந்தவுடனேயே அவர் அவற்றை செயலாக்குகின்றார். சொல்லும் செயலும் ஒத்து போக வேண்டும். பிரியமானவர்களே, இன்று நம்மிடையே உடல் ரீதியாக மற்றவர்கள் இறக்கவில்லை என்றாலும் முழுவதுமாக வாழ்க்கையை தொலைத்துவிட்டு முழுமையான வாழ்க்கையை வாழாமல் தவித்து கொண்டிருக்கும் பலரும் இன்று நமது இனிமையான வார்த்தைகளாலும் நற்காரியங்களினாலும் நிரப்பப்பட வேண்டும். அவ்வாறாக அவர்கள் உயிர் பெற்றெழ வேண்டும். அதுதான் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதற்கு சிறந்த சான்று, அடையாளம். அதை என் சீடர்களாகிய நீங்கள் செய்யுங்கள் என்பதைத்தான் இயேசு என்று நமக்கு கூறுகின்றார். நாம் ஆடும் சமுதாயத்திலே பழைய காலத்தில் இருந்தது போல தொழுநோயாளிகள் பலரும் இல்லை என்றாலும் இன்றும் சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டு எல்லைக்கு அப்பால் வசிப்பவர்கள் நம் குடும்பத்திலும் சரி, நம் சமூகத்திலும் சரி ஏராளமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களாகிய நாம்
விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்பதை எவ்வாறு செயலில் போதிக்கப் போகிறோம் என்ற ஒரு சவாலை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நம்மிடையே வைக்கின்றார். பிரியமானவர்களே, நமக்கு கொடைகளும் பணிகளும் வாழ்வின் நிலைமைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆசிரியராகவோ மருத்துவராகவோ அல்லது கடைநிலை ஊழியராகவோ ஒரு நிறுவனத்திலோ அல்லது பல இடங்களிலோ நாம் இன்றளவும் கிறிஸ்துவராக கிறிஸ்துவலாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்வின் நிலைமையிலிருந்து நாம் எவ்வாறு விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்பதை பிறருக்கு சொல்லினாலும் செயலினாலும் போதிக்கப் போகின்றோம் என்பதை சிந்திப்போம். மீண்டும் நாளை இந்த இறைவாக்கு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம்.